Example 7.3. A garden roller whose length is 3 meter long and whose diameter is 2.8 meter is rolled to level a garden. How much area it cover in 8 revolution? என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரோலரோட லெங்த்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் சொல்லியிருக்காங்க, அண்டு அதோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 2.8 மீட்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கார்டனை சமப்படுத்துகிறாங்க. எப்படி சமப்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ரோலர் வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, சமப்படுத்தும் போது ஒரு ரெவல்யூஷன் வந்து இவ்வளோ தூரம்னு சொல்லும் டிஸ்டன்ஸுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா, அப்போ 8 ரெவல்யூஷன் சொல்லும் இன்ட்டு 8 மல்டிப்ளை பண்ணால் அதோட ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போது டயமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு தேவை கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டருக்கோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2πRh ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ 2 இன்ட்டு பையோட வேல்யூ எவ்வளோ, 22/7 இன்ட்டு அப்போ ஆர் தான் தெரில. அப்போ ஆர் தெரிலன்னு சொல்லும் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயமீட்டரோட வேல்யூ எவ்வளோனா 2.8. அப்போ ஆர் இஸ் ஈக்வல்ஸ் டு D/2. அப்போ 2.8 ÷ 2 போட்டுன்னா என்ன வந்திருக்கோம், 1.4 வந்திருக்கும். அப்போ ஆரோட வேல்யூ எவ்வளோ, 1.4 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ லாங் தானது, ஹெச் இன்ட்டு ஹைட்டு. அப்போ 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போது 2 × 22/7 × 1.4 × 3 வந்திருக்குமா. ஸோ அப்போது 1 7 7 1.4 வந்து 0.2 times வந்திருக்குமா 7 டேபிளில். அப்போது ரிமைனிங் என்ன இருக்கும், 2 × 22 × 0.2 × 3 வந்திருக்கும். 2 இன்ட்டு இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வந்திருக்கும், 26.4 மீட்டர் ஸ்கொயர் வந்திருக்குமா. ஏன்னா 2 × 22 வந்து 44, 44 × 2 தான் எவ்வளோ, 88 வந்திருக்கும். அப்போ 0.2 சொல்லும் எவ்வளோ வந்திருக்கும் நமக்கு, 0.2 8.8 வந்திருக்கும். அப்போ 8.8 சொல்லும். அப்போது 8.8 வந்து 3 மல்டிப்ளை பண்ண சொல்ல வந்திருக்கும், 26.4 மீட்டர் ஸ்கொயர் வந்திருக்குமா. அப்போது இது 1 ரெவல்யூஷனுக்கான வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போது 8 ரெவல்யூஷன் சொல்லும் ஏரியா கவர்ட் இன் 8 ரெவல்யூஷன் இஸ் ஈக்வல்ஸ் டு 8 × 26.4 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைக்குன்னா, 211.2 மீட்டர் ஸ்கொயர்ன்றது ஆன்சர் கிடைக்கும். தட்ஸ் ஆல்.